அங்கே பணி புறக்கணிப்பில் ஈடுபட்ட வைத்தியர்களோடு இந்த பொதுமக்களுக்கோ அல்லது போராட்டத்தில் நின்ற எவருக்குமோ தனிப்பட்ட முரண்பாடுகள் எதுவுமே இல்லை. நாங்கள் அது போனீங்களா? மறைத்து போராடி இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த வைத்தியசாலையினூடாக கடுமையாக பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது அங்கே சிகிச்சைக்கு வந்து உரிய சிகிச்சைகள் வழங்கப்படாமல் புறக்கணிக்கப்பட்டவர்கள்தான் அங்கே வந்து போராடி இருந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். வணக்கம் உறவுகளை, நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்டா? சவைச்சேரி நகருக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னா இப்போ சவைச்சேரின்றது இலங்கை மட்டுமன்றி தமிழ் நடந்து நாடு கடந்து உலகம் பூராவும் இந்த சவைச்சேரி நகர் தெரியும். ஏனென்றால் பட்டு மக்களால் ஒரு ஆக்ரோஷமாக போராட்டங்கள் நடைபெற்று வந்திருக்கிறது. இப்போது டாக்டர் ரச்சனா அவர்கள் நாளை திங்கட்கிழமை அன்று இங்கே வருகை தர உள்ளார். அது பற்றிய ஒரு காணொலியாக இந்த காணொலி முழுமையாகவும் அதுக்கு முன்னாடி நம்ம சென்னைக்கான புதுசாக வந்து சென்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் பட்டன் தட்டுவிடுங்க. இவ்வாறான காணொலியை கண்டு மகளிர் வெல் கிளிக் பண்ணி விடுங்க. வாங்க காணொலிக்குள்ளே போவோம். சாவகச்சேரி ஆதர வைத்தியசாலையில் கடந்த வாரங்களில் நடந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் அல்லது வைத்தியர்களுடைய பணி புறக்கணிப்பினால் சுமார் 5 நாட்கள் நோயாளர்கள் அல்லோல கல்லோலப்பட்டது அனைவரும் அறிந்திருப்பீர்கள். புதிதாக அந்த விடயங்களை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் உலகம் பூராகவும் தமிழர்கள் எங்கெல்லாம் பறந்துபட்டு வசிக்கின்றார்களோ அங்கெல்லாம் இந்த சாவகச்சேரி வைத்தியசாலையுடைய விடயம் எதிரொலித்திருந்தது. அதனை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். அதன் பிற்பாடு வைத்தியர் அர்ச்சுனா அவர்களுடைய கருத்துக்களுக்கு பிற்பாடு எழுந்த பொதுமக்களுடைய எழுச்சியினால் சாவகச்சேரி வைத்தியசாலை இந்த நாட்டில் மட்டுமல்லாமல் சர்வதேச ரீதியிலும் ஒரு கவனிப்பை பெற்றதோடு மட்டுமில்லாமல் சாவகச்சேரி வைத்தியசாலையினுடைய தரம் அல்லது அந்த வைத்தியசாலையினுடைய செயற்பாடு தொடர்பாக பலரும் தங்களுடைய அவதானத்தை வலிமையாக செலுத்தியிருந்தார்கள். அதனையும் நீங்கள் அறிவீர்கள். இன்றைக்கு கடந்த திங்கட்கிழமை பாரிய அளவிலே மக்கள் ஒரு எழுச்சி தன்னெழுச்சியாக அதற்கு ஒரு முதல் நாளிலே கடந்த வெள்ளிக்கிழமை நாங்கள் ஒரு அங்கே வைத்தியசாலையினுடைய வடக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் அல்லது அவரோடு இணைந்து யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் உட்பட்டோர் வைத்தியசாலைக்கு வந்திருந்த பொழுது நாங்கள் வைத்தியசாலையினுடைய வைத்தியர்கள் புறக்கணிப்பினால் நாங்கள் பாதிக்கப்படுகின்றோம், உடனடியாக வைத்தியர்கள் பணிக்கு திரும்பி மக்களுக்கான சேவைகளை செய்ய வேண்டும், அவர்களுடைய நிர்வாக பிரச்சனையை நிர்வாக மட்டத்திலேயே பேசி தீர்க்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்பதற்காக வைத்தியசாலை முன்பாக நாங்கள் குறிப்பிட்ட அளவானவர்கள் வைத்தியசாலையின் மீதும் இந்த நோயாளர்கள் மீதும் அக்கறை கொண்டவர்கள் குழுமியிருந்தோம். அப்பொழுது அங்கே போலீசார் பலாத்காரமாக வந்து அங்கே நின்றவர்களை அகற்றி என்னை போன்றவர்களை கைது செய்து அந்த கைது செய்த அந்த விடயங்களை நீங்கள் அறிவீர்கள். அதற்கு பிற்பாடு சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு ஒரு மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அமைச்சர் கௌரவ டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் வந்திருந்தார். அவருக்கு முன்பாகவே நாங்கள் கூறியிருந்தோம், உடனடியாக வைத்தியர்கள் வைத்தியசாலைக்கு கடமைக்கு திரும்பி நோயாளர்களுக்கான பணிகளை சிகிச்சைகளை உடனடியாக ஆரம்பிக்காவிட்டால் மக்கள் தன்னெழுச்சியாக இந்த ஏனையின் வீதியை மறைத்து போராடுவார்கள் என்பதையும் தெரிவித்திருந்தோம். அதன்பால் வைத்தியர்கள் எங்களுடைய எச்சரிக்கையை அல்லது எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளாமல் தங்களுடைய சுயநலனுக்காக அல்லது தங்களுக்கும் அந்த வைத்திய அத்தியாசிகளுக்கும் இடையிலான ஒரு சிறிய சிறிய முரண்பாடுகளுக்காக அந்த பணி புறக்கணிப்பில் தொடர்ந்து ஈடுபட்டதன் விளைவாக மக்கள் தன்னெழுச்சியாக அங்கே நீங்கள் பார்த்திருக்கலாம், ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு முதியவர்களும் தாங்களாகவே முன்வந்து குடும்பம் குடும்பமாக அங்கே வந்து பலர் போராட்டத்தில் இணைந்திருந்தார்கள். அதன் காரணம் என்னவென்று சொன்னால் ஒவ்வொருவரும் அங்கே இருந்து அந்த வைத்தியசாலை முன்னிலையிலே விதியை மறைத்து போராடி இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த வைத்தியசாலையினூடாக கடுமையாக பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது அங்கே சிகிச்சைக்கு வந்து உரிய சிகிச்சைகள் வழங்கப்படாமல் புறக்கணிக்கப்பட்டவர்கள்தான் அங்கே வந்து போராடி இருந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். யாரையும் நாங்கள் அழைத்து வந்தோ அல்லது யாரையும் வற்புறுத்தி அங்கே வந்திருக்கவில்லை. அனைவரும் அங்கே தன்னெழுச்சியாக வந்து போராடி இருந்தார்கள். அந்த போராட்டத்தின் விளைவாக சாவகச்சேரி வந்து இன்றைக்கு ஒரு
பேசுபொருளாக சாவகச்சேரி வைத்தியசாலை ஒரு உலகளவிலே பேசுபொருளாக அமைந்துள்ளது. அதன் பிற்பாடு தான் அந்த வைத்தியசாலைக்கு வர வேண்டிய அல்லது அந்த வைத்தியசாலையிலே அமைக்கப்பட வேண்டிய பல்வேறு விடயங்கள் தொடர்பாக பலரும் கரிசனை காட்டியிருக்கின்றார்கள். குறிப்பாக வடக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர், பிராந்திய சுகாதார சேவையில் பணிப்பாளர் உட்பட பலரும் அங்கே கவனத்தை செலுத்தியிருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் வருகின்ற 16 அல்லது 17 தேதிகளில் மத்திய சுகாதார அமைச்சர் அவர்களும் சுகாதார அதிகாரிகளும் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு நேரடியாக விஜயம் மேற்கொண்டு வைத்தியசாலைகள் நிலைமை தொடர்பாக அவதானிக்க உள்ளார்கள். ஆகவே அது தொடர்பான அந்த வைத்திய அத்தியட்சகர் அவரோடு இடம்பெற்ற முரண்பாட்டின் பிற்பாடு தான் அந்த வைத்தியசாலையினுடைய விடயங்கள் அல்லது இந்த வைத்தியசாலையிலே இருக்கின்ற குறைபாடுகள் வெளியிலே வந்தது. உண்மையிலே நாங்கள் தனியொரு வைத்தியர் அர்ச்சுனாக்கான ஒரு ஆதரவான போராட்டம் அது அல்ல. அந்த வைத்தியர் அந்த வைத்தியசாலையினுடைய குறைபாடுகளை வெளிக்கொண்டு வந்தமையினால் உண்மையிலேயே இந்த விடயங்களை நாங்கள் சொல்லியிருந்தாலோ அல்லது நீங்கள் சொல்லியிருந்தாலோ யாருமே அதை கருத்தில் எடுத்துக்க மாட்டார்கள். ஆனால் அந்த வைத்தியசாலையினுடைய பொறுப்பு வாய்ந்த அதிகாரி அந்த விடயங்களை வெளியிலே சொல்லுகின்ற பொழுது அதிலே ஒரு உண்மைத்தன்மை இருக்கின்றது. ஆகவே அதை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். மக்களுடைய கருத்தினுடைய வெளிப்பாடு தான் அல்லது மக்களுடைய ஒரு பிரதிபலிப்பை தான் அந்த வைத்தியர் அன்றைக்கு தன்னுடைய முகநூல் நேரலையாக தெரிவித்திருந்தார். அதன் பிற்பாடு தான் மக்களும் தன்னெழுச்சியாக போராடியிருந்தார்கள். இன்றைக்கு மத்திய சுகாதார அமைச்சர் உட்பட இன்றைக்கு நான் நினைக்கிறேன் இந்த வைத்திய அர்ச்சகர் அர்ச்சுனா அவர்களோடு கௌரவ மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் இன்றைக்கு ஒரு சந்திப்பை மேற்கொள்வதாக அறிந்திருக்கின்றோம். ஆகவே அவருடைய அந்த வெளிப்பாடு தான் இன்றைக்கு ஜனாதிபதி மட்டத்திலும் அந்த விடயங்கள் தொடர்பாக பேசப்படுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது. எனவே இந்த விடயங்கள் இனிவரும் காலங்களிலே ஒரு எங்களுக்கு ஒரு மருத்துவத்துறையிலே அல்லது தென்மராட்சி மக்களுக்கு ஒரு நோயாளர்கள் ஒரு விடிவு காலம் பிறந்திருக்குன்னு தான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் சாவகச்சேரி வைத்தியசாலையை பலரும் அவதானித்து கொண்டிருப்பார்கள், பலரும் இனி கேள்வி கேட்பார்கள். ஒவ்வொரு மக்களும் அங்கே போய் ஒரு இரத்த பரிசோதனை வெளியிலே எடுத்துக்கொண்டு வான்னு சொன்னால் அங்கே போகின்ற நோயாளியுடனே கேள்வி கேட்பார், ஏன் இங்கே இரத்த பரிசோதனை இயந்திரம் இருக்குத்தானே என் செய்யவில்லை என்ற ஒரு கேள்வியை கேட்பார்கள். ஆகவே அனைத்து மக்களுக்கும் அனைத்து நோயாளிகளுக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இந்த விழிப்புணர்வு தொடர வேண்டும். இந்த வைத்தியசாலையினுடைய நிர்வாக கட்டமைப்பும் செயற்பாடும் ஒரு வினைத்திறனாக அமைய வேண்டும். அதோடு இங்கே அங்கே பணி புறக்கணிப்பில் ஈடுபட்ட வைத்தியர்களோடு இந்த பொதுமக்களுக்கோ அல்லது போராட்டத்தில் நின்ற எவருக்குமோ தனிப்பட்ட முரண்பாடுகள் எதுவுமே இல்லை. நாங்கள் எங்களுடைய உரிமைக்காக அல்லது எங்களுடைய நோய்க்கான சிகிச்சை வழங்கவில்லை, அவர்கள் அதை புறக்கணிக்கின்றார்கள் என்ற ஒரு ஆதங்கத்தை தான் போராடினுமே தவிர அவருடைய சேவைகளுடைய உன்னதத்தை நாங்கள் மதிக்கின்றோம். இனிவரும் காலங்களிலே அவர்கள் எங்களுக்கு உன்னதமான சேவைகளை வழங்க வேண்டும். அவர்கள் வழங்குகின்ற சேவைகளுக்கான ஒத்துழைப்பை தென்மராட்சி மக்கள் என்ற ரீதியிலே நாங்கள் தொடர்ச்சியாக வழங்குவோம். அதற்குரிய அனைத்து விதமான ஒத்துழைப்பையும் வழங்குவதற்காக தென்மராட்சி மக்கள் எந்த நேரமும் தயாராக இருக்கின்றார்கள். அதைவிட எதிர்வருகின்ற 16 அல்லது 17 தேதி மத்திய சுகாதார அமைச்சர் இந்த வைத்தியசாலைக்கு வருகின்றார். அதன் போது கூட எங்களுடைய மக்கள் நேரடியாக வந்து தாங்கள் இந்த வைத்தியசாலையிலே பெற்ற விடயங்கள் அல்லது இந்த வைத்தியசாலையினால் ஏற்பட்ட துன்பங்களை கூட அவருக்கு வைத்திய அர்ச்சகருக்கு நேர மாகாண மத்திய சுகாதார அமைச்சருக்கு நேரடியாக முறையிட முடியும். அதற்கான நேரத்தையும் அவர் வருகின்ற நேரத்தையும் நாங்கள் அந்த எங்களுக்கு அறிவிக்கின்ற பொழுது நாங்கள் பகிரங்கமாக அறிவிப்போம். எனவே இந்த விடயத்தில் இந்த விடயம் மட்டுமில்லை, உண்மையிலேயே பல்வேறு விடயங்களிலே இந்த நாட்டிலே ஊழல்களும் குறைபாடுகளும் இருக்கின்றன. எனவே இந்த வைத்தியர் போல அனைவரும் வெளிப்படைந்து ஒவ்வொரு விடயங்களிலுமே தட்டி கேட்க வேண்டும். அனைவரும் ஒத்துழைந்து கட்சி பாகுபாடுகள் இனப்பாகுபாடுகள் இன்றி பொதுமக்களுடைய தேவை என்ற விடயத்திலே ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும் என்பதையும் இந்த வழியிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நீங்கள் நாளைக்கு டாக்டர் ரச்சனா அவர்கள் வர, அப்போ நீங்கள் எப்படி அது மனநிலை இருக்க முட? இப்போ என்னென்னா மக்கள் வந்து நிறைய அன்போடையும் பாசத்தோடையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். என்ன சொன்னால் அவர் போயிருக்கே அவரை புரியலை, புரிஞ்சு அவர் போகிற தன்மையை தாங்க இல்லாத மாதிரி தான் எல்லாருமே வந்து வழி அனுப்பி வச்சவர். இப்போ நிச்சயமாக அவர் திருப்பி வந்து இந்த நல்ல ஒரு அட்மினை திருப்பி செய்வார்ன்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது. திருப்பி அவர் வந்து பதவி ஏற்கிறது நல்ல, எல்லாரும் விரும்பத்தக்க ஒரு விஷயம். வர விடுவாங்க நினைக்கிறீங்களா? அவங்களே வர விடுவாங்களா? ஹெல்த் மினிஸ்ட்ரியால் கேட்டிருக்காரு, அவர் சொல்லிக்கிறோம் நாங்கள் அப்படி கொடுக்க இல்லை அந்த லெட்டர்னு சொல்லி. இது எங்களை பிராந்தியத்தால் கொடுக்கப்பட்டது தானே, பிராந்திய பணிப்பாளராக கொடுக்கப்பட்ட லெட்டர் தானே, அதாவது மினிஸ்ட்ரி அதை கேன்சல் பண்ணி இவருக்கு அந்த பதவியை கொடுக்கலாம் வந்து யோசிக்கிறோம். அப்போ அவர் சொன்னதெல்லாம் உண்மையு நினைக்கிறீங்களா? அனுபவப்பட்டுறீங்களா நீங்கள் போய் ஹாஸ்பிட்டல் வழியே? இல்லை ஹாஸ்பிட்டல் வழியே. அப்போ எங்களுக்கு நிறைய விஷயங்கள் அவர் சொன்ன அப்புறம் தெரிய வந்து தெரிய வந்து இருந்தும்
டாக்டர்ஸ்தான் ஓபிடியில் பார்ப்போம், மற்ற 25 பேர் வேலை செய்த விஷயங்களே எங்களுக்கு தான் தெரியும். அந்த காலம் கொடுத்த ஜென்ரேட்டர் வேலை செய்யாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும். இப்படி உள்ளுக்க வந்த சில நிறைய சம்பவங்கள் இப்போ தான் வெளியால் வந்திருக்குது. இன்னும் என்னென்ன பெண்டிங்கில் இருக்கோ தானே வெளியால் வாரதுக்கு, அது அப்படி ஒரு நல்ல ஆளுமை உள்ள ஒரு டாக்டர் திருப்பி வாரது, அது பிரச்சனையை வெளிக்கொண்டு வந்த டாக்டர் திருப்பி வரது நல்ல விருப்பம். நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் பிரச்சனையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ வேலையை பிந்தி வர டாக்டர்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு நீங்க அனுபவப்படுறீங்களா இல்ல நடந்ததுமா போராட்டத்துக்கு போனீங்களா போறேன் இல்லையா அப்ப எப்படி ஒரு மாற்றம் வந்தா நல்லதோ நல்லது. இப்போ திங்கட்கிழமை ஒரு வாரன்னு சொல்லியிருக்க, உங்களை மகிழ்ச்சியா 200 ரூபா திங்கட்கிழமை வாரன்னு சொன்னவர், அது மகிழ்ச்சியாக இருக்கோ மகிழ்ச்சி இல்லாமல் வந்தா அது இது நீங்கள் அப்படி அனுபவப்படுறீங்களா? போய் டாக்டர் சாக்கள் பிந்தி வந்து பார்க்காம விட்டு அனுபவப்படுறீங்களா? அது கவலையை தான் இருக்கும். என்ன இப்போ ஒரு மாற்றம் கொண்டு வர்றது, இனி வேற உங்க டாக்டர்ஸுக்கு பயமா இருக்கும். ஓகே, நன்றி. நீங்கள் போய் போராட்டத்தில் பங்கு வருவீங்களா? அப்படி போவதில்லையா? போராட்டம் நடக்கணும் தெரிஞ்சதா? அப்போ அந்த அப்படி நீங்கள் அனுபவப்படுறீங்களா? நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் பிந்தி அப்படி மறந்து விளையாட்ட போய் டாக்டர்ஸ் இல்லாமல் இல்லை இருப்பாங்க, பார்க்குற விதங்கள் கொஞ்சம் குறைவு தான். காக்க வச்சு பார்க்குறது அப்படியா? போன உடனே நம்ம வருத்தத்தை சொல்லி மறந்துடுக்கேன். அப்படி கொஞ்சம் சொல்லாங்கிட்டான். என்ன நர்ஸ் டாக்டர்ஸ் எல்லாரும் அப்படியா? இல்லை நேர்ஸ் மாரில் சில ஆக்கள் இருக்காங்க, நல்ல ஆக்களும் இருக்காங்க, கொஞ்சம் இதான ஆக்களும் இருக்காங்க. நீ நம்ம போனால் அந்த அவசரங்களுக்கு நம்மட இதுகள் வேலையில் முடியாது. அப்போ இப்போ அந்த டாக்டர் ரச்சனா அவர்கள் முன் வைத்த அந்த இதெல்லாம் பிள்ளைன்னு சொன்னது அதெல்லாம் உண்மையு நினைக்கிறீங்களா? இப்போ என்னன்னு தெரியும், நம்ம இங்கே ஆளாக இருந்தால் சொல்லலாம். நீங்கள் வெளி மாவட்டங்களா? ஓகே ஓகே, தேங்க்ஸ் சார்.